हेलो व्यूवर्स வணக்கங்க மெர்க்குரி தமிழ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு சிங்கிள் பேஸ் சர்வீஸ் எப்படி செய்யலாங்கறத பத்தி பார்க்க போறோம்ங்க சிங்கிள் பேஸ் இபி சர்வீஸ் பெட் போல்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வைக்கலாம்னா ஈஸியான எளிய முறையில் ஒரு 3/8 பெட் போல்ட்ங்க அதுக்கு வந்து ஒரு 12 mm பிட் 14 mm ட்ரில் பெட் போட்டு ஒரு 4 வோல்ட்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்தங்க ஃபுல்லா எம்சில ஃபர்ஸ்டே உள்ள உருண்டையாட்ட பண்ணி உள்ள நீளம துணிச்சுட்டு பெட் போல்ட் வச்சு அடிச்சிட்டுமா கொஞ்சம் வெளியே பிதுங்கி வருங்க கூட வந்து ரெண்டு ஆணி அடிச்சு விட்டு இந்த மாதிரி பெட் போல்ட்டுக்குள்ளே வந்து எம்சியில் வச்சு தொடங்கிட்டாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நல்லா கிரண் டைட்டாக பிடிச்சிக்கோங்க மறுபடியும் ஒரு துளி கூட வெளியே வராது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நம்ம பெட் போல்ட்டு வைக்கலாம் சிமெண்ட் வைக்காத ஈஸியாக சீக்கிரம் சட் ஆகும்னா இந்த மாதிரி வச்சிடலாங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பெட் போல்ட்டு வச்சாச்சு இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு நிறைய பேர் சிமெண்ட்டில் வச்சுட்டுருக்குறோம் இன்னும் வந்து அதனால் இதில் வைக்கிறக்கு நான் சொல்லிக்கிறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா போர்டில் ஓட்டை போட்டாச்சு ஓட்டை போட்டு ரெடியாக நிற்கிது கேரியர் மாட்டி ஹெட்செட் மாட்டி எம்சிபிக்கு அடியில் 12 கார் பாக்ஸ் மாட்டி தகர பாக்ஸெல்லாம் ஓட்டை போட்டு மாட்டி ரெடியாக நிறுத்தி வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து எம்சிபி மாட்டுறதுக்கு பாக்ஸ் 12 கார் ஐலம் பாக்ஸ் 12 கார் ஐலம் பாக்ஸில் வந்துங்க மாட்டி வச்சுக்கிது பாக்ஸ் மட்டுங்க அடுத்து நம்ம வந்து சர்வீஸ் பாருங்கள் சர்வீஸ் பைப் உள்ளே போகிறக்கு வேண்டி அந்த தகர பாக்ஸ் ஓட்ட போட்டு மேலே சிமெண்ட் சீட்டு ஓட்ட போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பைப்பு ஒயர்லாம் உள்ள இழுத்து கட்டியாச்சுங்க அது சர்வீஸ் பைப்பில் 720 அலுமினிய ஒயர் தான் போட்டிருக்குறோங்க இந்த வீட்டுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாத ரொம்ப மீடியமாக 720 அலுமினிய ஒயர் போட்டுருக்குறேங்க மேலே நம்ம எலக்ட்ரிஷியன் நிற்கிறாரு காலங்காத்தால 7 மணிக்கு இந்த வேலையை எடுத்துட்டுங்க 6:30 செய்கிறேங்க இப்போ முடிய போகுது 7:30 போது இந்த வேலை முடிஞ்சிருங்க எங்களுக்கு சர்வீஸ் வேலை இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து மீட்டர்லேருந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு தான் வருங்க ரைட் சைடு தான் வந்து அவுட்புட்டுக்கு லைன் வரும் அதில் ஒரு லைன் உள்ளே கொடுத்துட்டு இந்த சைடு கொடுத்துட்டு அடுத்த லைனை கொண்டாந்து கேரியரோட அடிப்பக்கம் கொடுத்துடலாம் சிங்கிள் பேஸ் அடுத்தது வந்து நியூட்ரல் போடுற பாருங்கள் இது நியூட்ரல் நியூட்ரல் அவுட்புட் எடுத்துக்கலாங்க நியூட்ரல் அவுட்புட் எடுத்துகிட்டு டைரெக்டாக கொண்டு போய் எம்சிபியில் தான் கொடுக்குறோம் அந்த அவுட்புட்டை வந்து மீட்டர்லேருந்து வர நியூட்ரல் அவுட்புட்டை வந்து எங்கே கொடுக்குறேன்னா எம்சிபியில் கொண்டே கொடுத்துட்றோம் டைரெக்டாக நீங்கள் வேறு எங்கேயுமே எர்த் பார்லாம் அடிக்க வேண்டாங்க டைரெக்டாக கொண்டு போய் எம்சிபியில் கொடுத்துடலாம் எம்சிபியில் கொடுக்குறது உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 2 ஒயர் கொடுத்தாச்சு அவுட்புட்டோடது அடுத்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து மீட்டர்லேருந்து மேலே சர்வீஸ்லேருந்து வர்றதை வந்து கொடுக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் அடுத்தது வந்து நியூட்ரல் சென்டரில் கொடுத்துடலாம் இந்த லாஸ்ட்டு வந்து பேஸ் அது வரைங்க பேஸ் ஒயர் வந்து இந்த லாஸ்ட்டு கொடுத்துருவோம் நியூட்ரல் வந்து இந்த சைடு நியூட்ரல் வந்து நம்ம கைக்கு வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துட்றோம் அடுத்தது வந்து இந்த பேஸை வந்து நம்ம கைக்குங்களா லெஃப்ட் சைடு கொடுத்துட்றோம் அடுத்தது நியூட்ரல் கொடுத்துட்றோம் அடுத்து நியூட்ரல் அடுத்தது அவுட்புட்டோட ஃபேஸ் இவ்வளோதாங்க ஈஸியாக வேலை முடிஞ்சது பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிசிபி ஒன்று மாட்டிக்கலாம் வந்துங்க இந்த வீட்டுக்கு இஃபேப் கம்பெனியோட ஆர்சிசிபி ஒன்று மாட்டிடலாம் அவுட்புட் லைனு இன்புட் லைன்லாம் மீட்டரில் எல்லாமே கொடுத்தாச்சு அடுத்து வந்து ஆர்சிசிபி மாட்டினோம்னா இந்த லைனோட கம்ப்ளீட் ஆயிரு சிங்கிள் பேஸ் லைனோட வேலை இப்போ பார்த்திங்கன்னா ஆர்சிசிபி வந்து கொடுத்தாச்சு இவ்வளோதாங்க ஆர்சிசிபியில் வந்து நியூட்ரல் பேஸ் இதில் வந்து நியூட்ரல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது நம்ம நின்று இந்த நேராக பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்குது பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குது ரைட் சைடு கொடுத்துட்டோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சதுங்க சிங்கிள் பேஸ் ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இவ்வளோதாங்க இதனுடைய வேலை இன்னும் வந்து உங்களுக்கு விரிவாக அடுத்த வீடியோவில் போடுறேங்க இது கொஞ்சம் டைம் இல்லாதனால எடுக்க முடியல கொஞ்சம் சுருக்கமாக போட்டுட்டேங்க ரொம்ப விரிவாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு வீடியோ போடுறேங்க நன்றி வணக்கம்